கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 23 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து நேராக ரூபாட்டை கேட்குறாரு. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ பல்லவியை வர சொல்லலைன்னா கண்டிப்பாக உன் பாட்டியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா சொல்கிறாரு, கார்த்தி ஒரு வார்த்தை சொல்லு, இந்த கிழவியை இங்கேயே வந்து தந்தூரி சிக்கன் போட்டுடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, ஐயோ பாட்டியை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்து கண்டிப்பாக பல்லவியை வர சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பல்லவிக்கு பதிலாக வேறு யாராவது வர சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் பாட்டியை உயிரோடையவே பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பல்லவியை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. ரூபா நேராக வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாரு பல்லவி, வருகிற 3 ஒரு ஆசிரமத்துக்கு பாட்டு பாட போகணும், வந்துரு அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, என்ன என்னை பல்லவின்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு. அதுக்கு ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வந்து தான் ஆகணும், காசு வாங்கினியில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா யோசிக்கிறாங்க, என்னாச்சு எதுக்காக ரூபா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு எப்போ அந்த பல்லவி வந்து பாடுறாங்களோ அப்போ தான் உன் பாட்டியை விடுவேன், அது வரைக்கும் உன் பாட்டியை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா ஆசிரமத்தில் பாட வேண்டிய நேரமும் வருது. இன்னொரு பக்கம் ரூபா வந்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க தீபா கிட்ட, ஏன்னா கண்டிப்பாக வந்து பாட்டியை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏன்னா கார்த்தி ரொம்பவே மிரட்டிட்டார். இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து நேராக அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. அப்போ அங்கே ரூபாவும் இருக்காங்க. ரூபா நேராக தீபாவை பார்த்து, நீ வருவன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியிலேயே நின்று பாட வைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து கார்த்திக் இங்கேருந்து வர, கார்த்திகை பார்த்துட்டு தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தீபா பாட்டை நீ பாட்டலை, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்காக. தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. கார்த்தி நேராக தீபாட்ட வந்துட்டு, நீ தான் பல்லவினி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் சொல்ல முடியாத சூழ்நிலை சார் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, போதும் தீபா, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோபமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்கமிங் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.